அவன் பெரிய கொடிய அடக்குமுறைகளை செய்து கொண்டிருந்த பொழுது கூட மதுரையிலே ஒரு துப்பாக்கிச் சூட்டு, அதில் ரெண்டு பேர் இறந்து போனார்கள். அந்த செய்தியை நாட்டுக்கே சொன்னவர் ஆதித்யநாத் அவர்கள்தான். அவர்கள் தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக தனித்தமிழ்நாடு என்ற முழக்கத்தை வைத்து தந்தை பெரியாரை அழைத்து கொண்டு போய் தஞ்சை தரணியிலே ஒரு மாநாட்டை நடத்தினார். அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டார். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது கோயம்புத்தூர் தனிமை சிறைச்சாலையிலே அடைபட்டு கிடந்தார். ஆக தமிழ் தமிழ்நாடு என்று குரல் கொடுக்கக்கூடிய தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்கள் சபாநாயகராக, சபையினுடைய அவைத்தலைவராக அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களால் நியமிக்கப்பட்ட அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் திருக்குறளை சொல்லித்தான் சட்டசபையை தொடங்கி வைக்கின்ற இந்த மரபை ஏற்படுத்தியவரே தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்கள்தான். தமிழுக்கு அவர் செய்திருக்கிற தொண்டு, தமிழ் நாட்டிற்கு அவர் செய்திருக்கிற சேவை, தமிழ் பண்பாட்டை உயர்த்துவதற்காக அவர் சடுகுடு விளையாட்டின் மூலமாக விளையாட்டுத்துறைக்கும் ஊக்குவித்து ஒவ்வொரு துறையிலும் தமிழனுடைய தனித்தன்மையை நிலைநாட்டியவர் தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்கள். அவர்கள் அமைச்சராகவும் இருந்து கூட்டுறவுத்துறையிலே பெரும் புரட்சியை ஏற்படுத்தியவர். அப்படிப்பட்ட ஐயா ஆதித்யநாத் அவர்களுடைய 42 நினைவு நாளிலே அவருடைய புகழ் இந்த மண் இருக்கிற வரை, விண் இருக்கிற வரை நீண்டிருக்கும், நிலைத்திருக்கும், என்றென்றைக்கும் தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவருடைய புகழ் இருக்கும். என்னுடைய திருமணத்தை முன்னின்று நடத்தி வைத்தார். என் இல்லத்திற்கு பல முறை வந்திருக்கிறார். என்னை ஒரு உடன்பருவாத சகோதரனாக அவர் நடத்தியதை அவர் உடனிருந்தவர்கள் அனைவரும் அறிவார்கள். தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்களுடைய புகழ் என்றைக்கும் இன்றைக்கு தமிழ் ஈழம் வேண்டும் என்பதற்காக அவர் குரல் கொடுத்தார். தனித்தமிழ் ஈழம் ஒன்றுதான் தீர்வு என்று முதல் முழக்கம் செய்த பத்திரிகையாளர் தமிழர் தந்தை ஆதித்யநாத் அவர்கள்தான். அவர்களுடைய புகழ் பெயர் என்றைக்கும் நீண்டு நிலைத்திருக்கும், ஓங்கி உயர்ந்திருக்கும். ஆதித்யநாத் அவருடைய புகழ் வாழ்க என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்து அவர்களுடைய பெயருக்கும் புகழுக்கும் நாங்கள் நினைவஞ்சலி செலுத்துகிறோம். எதிர்கட்சிகளுக்கு வேற வேலை கிடையாது, அவங்களுக்கு ஓட்டு கிடையாது, அதனால அவங்க ஏதாவது விமர்சனம் பண்ணணுங்கிறதுக்காக விமர்சனம் பண்ணுறாங்க. வெளிநாடுகளில் போய் தொழில் முதலீட்டாளர்களுடைய முதலீடுகளை தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காகத்தான் அவர் சென்றிருக்கிறார். வெற்றி பெற்று திரும்புவார். அந்த பணியிலே அவர் வெற்றி பெற்று திரும்புவார். நீங்கள் லட்சக்கணக்கான தமிழர்களை இந்திய அரசும் சேர்ந்து, 7 வல்லரசுகள் சேர்ந்து கொன்று குவித்த போது தன்னந்தனியாக இருந்து மேதகு பிரபாகரன் அவர்களுடைய படை போரிட்டது. ஆகவே 7 வல்லரசுகளை எதிர்த்து நின்று போராட்டக் கலைகளை 3 களங்களை அமைத்து தரைப்படை, கடற்படை, ஆகாயப்படை அமைத்து போர் விமானங்களையும் தயாரித்த உலகத்தின் மெரு புரட்சியாளர்களிலேயே பிரபாகரனுக்கு நிகரான ஒரு புரட்சியாளர் யாருமே கிடையாது என்கிற விதத்திலே அவர் செய்தார். அவருக்கு எந்த நாட்டினுடைய ஆதரவும் கிடைக்கவில்லை, எதிர்ப்பு தான் வந்தது. ஆனால் அதையும் மீறி அவர் சாதனைகளை புரிந்தார். அந்த மண்ணிலே அந்த உணர்வு இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த உணர்வு சாகாது. அது இன்றைக்கு கனடா நாட்டினுடைய நாடாளுமன்றத்தில் கடந்த வருடத்தில் கனடா நாட்டினுடைய நாடாளுமன்றம் கண்டன தீர்மானம் இலங்கை அரசு மீது ஈழத்தமிழர்களை கொன்று குவித்த ஈழத்தமிழர் இனப்படுகொலை என்று கண்டன தீர்மானம் போட்டது. அதற்காக இந்த ஆண்டு அதை நினைவூட்டி ஜஸ்டின் ட்ரூடு கனடா நாட்டு பிரதமர் பேசியதற்காக கனடா நாட்டினுடைய அமைச்சரை அழைத்து இலங்கை அமைச்சர் கண்டனத்தை தெரிவித்தார். கனடா நாடு அதை பற்றி கவலைப்படவில்லை, நாங்கள் சொல்லிக் கொண்டுதான் இருப்போம் என்கிறார்கள். அர்மீனியாவிலே நடைபெற்ற இனப்படுகொலையை 100 ஆண்டுகளுக்கு பிறகு ஜெர்மனிய நாடாளுமன்றம் எப்படி தீர்மானமாக நிறைவேற்றியதோ அதை போல
ஈழத்தமிழர்களுக்காகவும் உலக நாடுகளிலே ஆதரவு பெருகுவது என்பது வளர்வது என்பது தடுக்க முடியாதது. அதிலே வெற்றியும் பெறுவார்கள். கோரிக்கை வைத்தது மட்டுமல்ல, தமிழ்நாடு பூராவிலும் நடைபயணம் நடத்தியவன். எங்களுடைய கிராமத்தில் என்னுடைய தாயார் தலைமையிலே அந்த டாஸ்மாக் கடையை சூறையாடி, அந்த டாஸ்மாக் கடையை அதோடு ஒழித்து கட்டி, கோர்ட்டுக்கும் சென்று சுப்ரீம் கோர்ட் வரை சென்று அந்த டாஸ்மாக் கடை இருக்கக்கூடாது என்ற தீர்ப்பையும் பெற்றுத்தந்தவனாவான். இப்பொழுது 500 கடைகளை குறைக்கப் போவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. கள்ளச்சாராயம் இந்த முன்பு இதற்கு முன்பு இருந்த ஆட்சியின் காலத்தில் தான் பெருகி ஓடியது. அதனுடைய விளைவுகளை தான் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். குடியரசுத் தலைவரை அழைக்காதது மிகப்பெரிய தவறு. இந்திய நாடாளுமன்றத்தை குடியரசுத் தலைவர் தான் திறந்து வைக்க வேண்டும். அவருக்கு தான் அந்த தகுதி உண்டு. பிரதமர் திறப்பது அரசியலாகிவிடும். எனவே கலந்து கொள்வதா இல்லையா என்பதிலே கலந்து கொள்வதில்லை என்று முடிவுக்கு வருவதாக தெரிகிறது. எதிர்கட்சிகள் அதிலே பங்கெடுப்பதில்லை என்ற ஒரு கருத்து நேற்றிலிருந்து எதிர்கட்சிகளுக்கு மத்தியிலே வாத பொருளாகி இருக்கின்றது.